வாங்க இந்த அருமையான மோர் குழம்பு சிம்பிளா எப்படி பண்றதுங்கறத பார்க்கலாம். ஆர் மஞ்சளாஸ் கிச்சனுக்குள்ள போலாம் வாங்க. ஹாய் வியூவர்ஸ், ஆர் மஞ்சளாஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு மோர் குழம்பு பார்க்க போகிறோம். பாருங்க, தயிர் திக்காக நல்லா, இது வீட்டு தயிருங்க. எப்படின்னு சொன்னால் நிறைய லிட்டர் கணக்கில் பண்ணையில் பால் பண்ணையிலாம் பால் காய்ச்சுவாங்க பாருங்க, அந்த ஆடை மேலே உள்ள ஆடையாக எடுத்து வச்சு அதில் இது பண்ண தயிர் இது. அதான் பாருங்கள், ஃபுல்லாக ஆடை அப்படியே திக்காக கட்டி கட்டியாக இருக்குது பார்த்தீங்களா. இதை நான் கடைஞ்சி வச்சுக்கிறேன். கொஞ்சம் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் கடைஞ்சி வச்சுக்கலாம். இது பாருங்கள், அரைக்கிறதுக்கு பாருங்கள் கடலைப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் ஊற வச்சுருக்கிறேன். இதுக்கு காரமாக வைக்கிறதுக்காக வத்தல் ஊற வச்சுருக்கிறேன், ஒரு 10 வத்தல் கணக்கு ஊற வச்சுருக்கிறேன். சீரகம் 1 ஸ்பூனு, தாளிக்க கடலைப்பருப்பு, கடுகு உளுந்து, வெந்தயம், அதோட பெருங்காயத்தூள். நம்மளுக்கு பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுக்கலாம், பெருங்காயத்தூள் தனியாக. கருவேப்பிலை தேவையான கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். இதை இப்போ ஃபஸ்ட்டு நான் அந்த தயிரை கடைஞ்சி வச்சுக்கிறேன். இப்போ பாருங்க, நான் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேங்க இதை. இப்போ இதை இந்த மோரை பாருங்கள் திக்காக கொஞ்சம் கடைஞ்சி வச்சுருக்கேன். இதோடு இதை போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கலந்து வச்சுக்கலாம். இதில் இதில் ஒரு கடாயை வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் நல்லா அந்த மோர் குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட் இருக்குங்க, அதனால் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் இல்லாட்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நான் பாருங்கள் தாளிக்கிறதுக்கு அப்போ எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, கடுகு உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெந்தயம். இது வந்து மோர் வத்தல்ங்க. மோர் வத்தல் போட்டோம்னா நம்ம அதை அதையே எடுத்து தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இதில் நீங்கள் காய்கறியும் போட்டுக்கலாம், கருணக்கிழங்கு அந்த மாதிரி என்ன காய்கறி வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். சேனக்கிழங்கு போடலாம். எல்லாத்தையும் அரை வேக்காடை வேக வச்சு எடுத்து போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிம்ல வச்சுக்கலாம். இதில் மோர் வத்தல நான் இப்படியே முழுசாவே போடுறேன். ரெண்டா பிச்சு கூட போடலாம், ஆனால் காம்போடே போடலாம். அப்போதான் நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு போதா இருக்கு. லைட்டாக அது பிச்சு பிச்சு போட்டோம்னா அது உள்ள கொஞ்சம் நம்மளுக்கு எண்ணெய் இறங்கிக்கும். இப்போ பாருங்க, நான் சாதாரண வத்தலும் ஒரு வத்தல் கிண்டி போட்டிருக்கேன். இதில் கருவேப்பிலை நல்லா நிறையவே கருவேப்பிலை போடுங்க. இதில் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் இதில் வந்து பொரிக்கிறதுக்கும் பாதி போட்டுக்கோங்க. நம்ம மோர் கலந்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுலேயும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்ல பெருங்காயம் வாசத்தோடு நல்லா இருக்கும். இது நல்லா வறுபட்டுருச்சு. இது கொஞ்சம் அதிகமாக வறுபடணும், அப்போ தான் அந்த மணம் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஒரு சொல்லுவாங்கள கொஞ்சம் கருகல் மாதிரி வரணும், அந்த மாதிரி அந்த கருகல் வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த மோரை எடுத்து ஊற்றிடலாம். இதில் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி கலந்து இதில் ஊற்றிடலாம் பாருங்கள். இப்போ இதுக்கு கலந்து விட்டுட்டேன். இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். நுரக்கட்டி வந்து வரவுமேமோ நம்ம இறக்கிடலாம். ரொம்ப கொதிச்சோம்னா இது தெரிஞ்சு போகும். ஏற்கனவே சாதாரண தயிரே உங்களுக்கு தெரியத்தான் செய்யும். இது ஃபுல்லாக ஆடையோடு உள்ள தயிருங்கிறதுனால ஆடையெல்லாம் தனித்தனியாக தெரிஞ்சு வந்த மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் திக்காக வரவேமோ அப்படியே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நுரக்கட்டி வருது பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இப்போ சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், இதை அப்படியே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். மல்லியலை கட் பண்ணி போட்டு ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள். மல்லியலை போட்டாச்சு, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். மோர் குழம்பு பார்க்கவே அருமையாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த வீடியோஸ் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.